அன்பான நேயர்களுக்கு ஆச்சியின் அன்பு வணக்கங்கள்ப்பா. இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ப்பா, ரெட்டை குழந்தை பறக்கிறத பற்றி பார்க்கலாம்ப்பா. என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலான்றத முதல்ல லேடிஸ்க்கு தான் இதை பற்றி பேசணும்ப்பா. லேடிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல பால் பொருட்கள் எடுத்துக்கலாம்ப்பா. பால் எடுத்துக்கலாம், தயிர் எடுத்துக்கலாம், வெண்ணெய், நெய், சீஸு, அப்புறம் வந்து ப்ரெட்டும் நிறைய எடுத்துக்கலாம்ப்பா. இதெல்லாம் நிறைய அதிகமாக எடுத்துக்கிற பெண்களுக்கு வந்து ரெட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்குப்பா, சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டாலும் அவங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து நிறைய சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் மரவள்ளி கிழங்குப்பா, மரவள்ளி கிழங்கும் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். அது விரும்பி சாப்பிட்ற பெண்களுக்கு இந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குப்பா. அதுவும் இல்லாமல் அதே சமயம் சேனைக்கிழங்குப்பா, சேனைக்கிழங்கு வந்து சில ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பெண்களுக்கும் உங்களுக்கு ரெட்டை குழந்தை பறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பச்சை காய்கறிகள், கீரைகள், அதுவும் நட்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துக்கலாம்ப்பா. அதுவும் இல்லாமல் போலிக் ஆசிடு உணவுகள் யார் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கும் ரெட்டை குழந்தைகள் பறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குப்பா. ஜென்ஸ் எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து சிங்க்குன்ற உணவு நிறைய எடுத்துக்கணும்ப்பா. அது வந்து கடல் பாசியில் இருக்குது, பசலைக்கீரையில் இருக்குது. அதுவும் இல்லாமல் பச்சை காய்கறிகள், கீரைகள், அதுவும் இல்லாமல் சிறுதானிய உணவுகளெல்லாம் நிறைய சிங்க் இருக்குப்பா. அந்த உணவுகள் வந்து அவங்க எடுத்துக்கிடலாம். அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ முதல் குழந்தை, ரெண்டாவது குழந்தைலாம் பிறந்துடுச்சுன்னா அதுக்கு 2-3வது குழந்தைக்கு அவங்க ட்ரை பண்ணும்போது கருமுட்டையின் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். நல்ல கருமுட்டை வந்து முதிர்ச்சியாக இருக்கும். அது இல்லாமல் ஓவலேஷனும் அதிகமாக இருக்கும்ப்பா. ஏன்னு கேளுங்களேன், அவங்களுக்கு வந்து மெனப்பாஸ் கொஞ்சம் நியராக இருக்கிறதுனால அப்படியாப்பட்டவங்களுக்கு ரெட்டை குழந்தை பறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குப்பா. ஆண்களுக்கும் இருக்குது. ஆண்கள் வந்து இந்த சிங்க்கு அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம். அவங்க ஆல்கஹால் எடுத்துக்கக்கூடாதுப்பா மெயினாக. அதுவும் இல்லாமல் நல்ல காய்கறிகள் அதெல்லாம் நல்ல, அதுவும் இல்லாமல் நைட்டு நேரம் கொஞ்சம் தூங்கணும்ப்பா. பெண்கள் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும்ப்பா, ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டும் இருக்கணும். அவங்களுக்கு கண்டிப்பாக ரெட்டை குழந்தை பறக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த பரம்பரையில் யாருக்காவது ரெட்டை குழந்தை பறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த லேடிஸ்க்கு வந்து பறக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கணும்ப்பா. பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எண்ணெய் வச்சு குளிக்கணும். அது இல்லாமல் இந்த பெருவரில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்க சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சூடு வந்து கம்மியாகும். ஆண்களை எடுத்துக்கோங்களேன், அவங்கள வந்து சனிக்கிழமையும் புதன்கிழமையும் குளிக்க சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் அவங்களே பெருவரில் நான் எண்ணெய் வச்சுக்க சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் இந்த கன்சீவுக்கு முன்னால் கொஞ்சம் கடலை ஆடிட்டு வாங்க. கடலோ குளமோ ஏரியோ ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா முங்கி குளித்து உடம்பு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணும்ப்பா. குளிர்ச்சியாக இருக்கும்போதே நம்ம நல்லா பாசிட்டிவாக நம்ம யோசனை பண்ணுவோம். இந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குப்பா. எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன்ப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.